ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக சீரகம் போட்ட சேமியா எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க, இன்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வந்து ஒரு 4 இலை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு முழு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க பாதி பாதியாக. அப்புறம் சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம். அப்புறம் எண்ணெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வேணும். கடலப்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. அப்புறம் சேமியா, வறுத்த சேமியான்னு விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுருங்க. இப்போ வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்ச பிறகு கடலப்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், கடலப்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன் நிறமாக வரதுக்கு இந்த மாதிரி வதக்குங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கோம். வெங்காயம் சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. வெங்காயம் வந்து நல்லா வறுக்கும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு 1 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ போட்டு நல்லா கலரிக்கோங்க. 1 பேக்கெட் சேமியாக்கு வந்து 800 கிராம் சேமியாக்கு வந்து 400 ml வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சீரகத்தை வந்து சேர்த்துப்போம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி கலர் விடுங்க. சேமியா ஃபுல்லாக தண்ணியில் முழுகுறாங்க. இந்த மாதிரி வந்து கலரி விட்டுங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வருங்க. அந்த சேமியாவில் தண்ணியெலாம் வந்து வற்றி இதை போடுங்க. சேமியா நல்லா கலப்பெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இதோ உங்களுக்காக டேஸ்டியான சீரக சேமியா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.